வணக்கம். இப்போ நம்ம கருப்புளுந்து சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வானலை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கருப்புளுந்து 1/2 கப் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 5-6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 6-7 மிளகாய் போடுறேன். மிளகாய் இந்த அளவுக்கு நல்லா வறுத்தோடனே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட 1/4 மூடி தேங்காவை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது போட்டுட்டு 1 நிமிஷம் இப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை போட்டுட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அரைச்சதை மிக்சி ஜாரில் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சா போதும். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே வனலை வச்சுக்கலாம். மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், தாளித்து வச்சு எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ சூப்பரான கருப்பு உளுந்து சட்னி ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.